அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும். அதாவது தேவையான மின்சாரத்தில் மூன்றில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தயாரிக்குது, மீதி ஒரு பகுதி மத்திய தொகுப்பு, மீதி ஒரு பகுதி அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின் கொள்முதலை செய்துவிட்டு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் தம்பட்டடிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இப்போ நம்முடைய இப்போ அந்த பணிகளை சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த மின்தடைகள் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. ஆக இந்த 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை மின்தடையே இல்லை என்ற நிலையை மாண்பு தளபதி அவர்கள் அரசு உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல 9 மாதம் பராமரிப்பு பணி நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொன்னார். ஏதாவது அவர் சொல்வதைப் போல மரக்கிளைகள் 85,000 கிளைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் வேண்டுமென்றால் அந்த பாதிப்புகள் வரலாம். ஒன்று, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல சென்னையில் புதைவடை தளம் இருக்கின்றது, அங்கே மரம் இருக்கின்றது, இங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னையை பற்றி முன்னாள் அமைச்சர் சொன்னார். சென்னையில் பில்லர் இருக்கு தெரியுங்களா? பில்லர் பீஸ் போச்சுன்னா அதை சரி பண்ணணும் தெரியுங்களா? மாதம் மாதம் அதை பராமரிக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் பராமரித்தா தான் மின்சாரம் சீராக கொடுக்க முடியும். இதை தான் நீங்கள் செய்யலை. இப்போ நாங்கள் செய்கிறோம், 10 நாட்களில் எடுத்துருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், தமிழகத்திற்கு மின்சாரம் ஒரு யூனிட் வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. கடந்த ஆட்சியில் 7 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்காங்க. அது அந்த நிறுவனங்கள்லாம் மின்சாரம் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 4,300 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மின்சார வாரியம் பணம் கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சாலோ செய்யாட்டியோ, நமக்கு விநியோகம் செஞ்சாலோ செய்யாட்டியோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஆளுநர் உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை ஆய்வு செய்யப்படும், கடந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று ஆளுநர் உரையிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் இந்த மின் உற்பத்தியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னாங்க, மின் மிகமான யாரும் சொந்தமாக செய்ய மாட்டேன்னு சொல்லி. இன்னும் சொல்லணும்னா நிறையா மின்வாரத்தினுடைய மானிய கோரிக்கையிலே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே அறிவிப்புகளில் நிதிநிலை அறிக்கையில் அதே திட்டம் அறிவிப்பு, ஆளுநர் உரையில் அதே திட்டம் அறிவிப்பு, இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தேர்தல் வாக்குறுதியிலேயே அதே திட்டம் அறிவிப்பு, தொடர்ந்து ஒரே வாக்குறுதி ஒரே திட்டத்துக்கு 5 முறை அறிவிப்புகளை கொடுத்த அரசு கடந்த அரசு. இதையெல்லாம் சீர்தூக்கி சீர் செய்யணும்னு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு முழுவதுமாக முடிக்கப்பட்டு தடையில்லாத மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும். இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு மு பாண்டுரங்கன் அவர்கள் 2/3/2021 அன்றும், திரு அ முகமது ஜான் அவர்கள் 23/3/2021 அன்றும், திரு அ பாப்பா சுந்தரம் அவர்கள் 18/4/2021 அன்றும், முனைவர் சே அரங்கநாயகம் அவர்கள் 29/4/2021 அன்றும், திரு தி சே விஜயன் அவர்கள் 8/5/2021 அன்றும், திரு வி எஸ் ராஜி அவர்கள் 12/5/2021 அன்றும், திரு கி ரா ராஜேந்திரன் அவர்கள் 18/5/2021 அன்றும், திரு ச சகாதேவன் அவர்கள் 22/5/2021 அன்றும், செல்வி எல் சுலோசனா அவர்கள் 23/5/2021 அன்றும், திரு கே பி ராஜு அவர்கள் 25/5/2021 அன்றும், திரு கே ராமச்சந்திரன் அவர்கள் 5/6/2021 அன்றும், திரு எம் அன்பழகன் அவர்கள் 11/6/2021 அன்றும், மற்றும் திரு ஜே பன்னீர்செல்வம் அவர்கள் 16/6/2021 அன்றும் மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வாழும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இரங்கல் தீர்மானங்கள் திரு விவேக் பிரபல திரைப்பட நடிகர் மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களின் மறைவு குறித்து சின்ன கலைவாணர் என திரையுலகில் புகழ்பெற்ற பல்கலை வித்தகராக விளங்கிய நகைச்சுவை கலைஞர் திரு விவேக் அவர்கள் 17/4/2021 அன்று உடல்நலக் குறைவால் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தனது நடிப்பாற்றலால் நகைச்சுவையுடன் விழிப்புணர்வையும் மக்களுக்கு வழங்கிய திரு விவேக் அவர்கள் மரணடுதல் போன்ற சூழலியல் சார்ந்த சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பத்மஸ்ரீ விருது பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவு திரைப்படத் துறைக்கும் ரசிக பெருமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் திரைப்படத் துறையினருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு கி ராஜநாராயணன் பிரபல எழுத்தாளர் அவர்களின் மறைவு குறித்து கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் கீரா என போற்றப்படும் புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் 17/5/2021 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்து கரிசல் காட்டு எழுத்தாளர் திரு கி ராஜநாராயணன் தனது பட்டறிவால் பல இலக்கிய படைப்புகளை தந்தவர். வட்டார வழக்கு சார்ந்த இலக்கிய படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். கோவல்லபுரத்து மக்கள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சக படைப்பாளிகளுக்கும் வாசகர்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு கி துளசி ஐயா வாண்டையார் சுதந்திர போராட்ட வீரர் அவர்களின் மறைவு குறித்து சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான கல்விக்கண் திறந்த வள்ளல் என போற்றப்படும் திரு கி துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் 17/5/2021 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. திரு கி துளசி ஐயா வாண்டையார் அவர்களின் பாரம்பரியத்தினால் தொடங்கப்பட்ட பூண்டி புஷ்பம் கலை அறிவியல் கல்லூரியின் தாளாளராக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச உயர்கல்வி வழங்கியதன் காரணமாக தஞ்சை அறிவு களஞ்சியமாக செழித்துள்ளது. இவர் 1991-96 தஞ்சாவூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு உறுப்பினர் திரு த உதயசூரியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021 ஜூன் திங்கள் 21 அன்று சட்டமன்ற பேரவைக்கு ஆளுநர் அவர்கள் உகந்தளித்த பேருரைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் பெரிதும் நன்றியுடையவராவார்கள் என்னும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானத்தை வழிமொழிதல் மாண்புமிகு உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் த உதயசூரன் அவர்கள் முன்மொழிந்த ஆளுநர் அவர்கள் உகந்தளித்த பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு த உதயசூரியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நினைவு கூர்ந்து இந்த 16வது சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். 1989 நடந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பட்டியலில் அறிஞர் அண்ணா கண்ட சின்னமான உதயசூரியன் என்னும் என்ன சின்னசேலம் வேட்பாளராகவும் பட்டுக்கோட்டை அண்ணாதுரை என்பவரை பட்டுக்கோட்டைக்கு வேட்பாளராகவும் முதல் பட்டியலில் 1989 அறிவித்து எங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி தந்த மாண்புமிகு எங்களுடைய நினைவில் வாடும் ஐயா கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய இதயங்களிந்த நன்றி கலந்த வணக்கத்தை புகழை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு மேலாக கிட்டத்தட்ட 32 பிறகு மீண்டும் அதே பட்டுக்கோட்டை அண்ணாதுரைக்கும் அதே சின்னசேலம் உதயசூரியனுக்கும் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து இரண்டு பேரையும் கலைஞர் கண்ட கனவுகளை இன்றைக்கு இரண்டு உறுப்பினர்களையும் இந்த மன்றத்துக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நிகழ்வுகளையும் அதேபோல் இந்த 16வது சட்டமன்ற பேரவையில் உதயசூரியன் என்னும் என்னை முதலிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு
நன்றியை மீண்டும் தெரிவித்து என்னுடைய வாழ்நாளின் பெரும் பேராக கருதுகிறேன். ஐந்தாவது முறையாக இந்த மாமட்டத்துக்கு வருகை தருவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து அதை ரெனியூல் செய்து ஐந்தாவது முறையாக இந்த மன்றத்துக்கு வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எனக்கு பலமுறை பல தேர்தல்களில் வந்து பிரச்சாரம் செய்து என் ஆத்தூரிலே வருகிருந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு திரட்டி உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி எங்களை வெற்றி பெற செய்து வைத்த எங்கள் தலைவருக்கு மீண்டும் நன்றியை உரித்தாக்கி அதே போல இளஞ்சிரணி செயலாளர் சேப்பாக்கம் மேன் ஆஃப் த மேட்ச் ஆட்டம் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த தேர்தல் களத்தில் சுழன்று பணியாற்றி உதயசூரியன் அண்ணனுக்கு எவ்வளவு வாக்கில் வித்தியாசத்தில் 2016 ஆண்டு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் என்று மக்களை கேட்பார். 20,000 என்று சொல்லுவார்கள். இந்த முறை 40,000 வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா என்று கேட்டபோது அந்த மக்களெல்லாம் ஆமாம் வெற்றி பெற செய்வோம் என்று சொன்னதன் அடிப்படையில் 47,000 வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்திருக்கின்ற எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்திலே முதன் முதலாக பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் 4 ஆண்டு காலம் நல்லாட்சியிலே புரிந்த நல்லாட்சி நாயகர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியாடு அவர்களுக்கும் அதேபோல் அமைதியுடைய உருவமாக கழகத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய அருமையண்ணன் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கழகத்துடைய கொறடா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் 16வது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரை பெருமக்கள் உள்ளிட்ட இந்த அவையிலே மக்கள் பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை நான் மிகுந்த அன்போடு இங்கே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிரி கட்சியாக அல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான பிரதான எதிர்க்கட்சியாக நல்ல பல கருத்துக்களை திட்டங்களை நல்திட்டங்களை வரவேற்பதும் அதேபோல் அரசுக்கு தேவையான நேரத்திலே நல்ல பல கருத்துக்களை எடுத்துக்கூறத்தக வகையிலே சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படும் என்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஒட்டி இன்றைக்கு என்னுடைய சில கருத்துக்களை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரதியார் பாடியிருக்கின்றார், 30 கோடி முகமுடையாள் எனில் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடியிருக்கிறார். இன்றைக்கு எல்லோருடைய சிந்தனையுமே ஏன் இன்றைக்கு இந்த மன்றத்திலே மட்டுமல்ல மன்றத்திற்கு வெளியே மட்டுமல்ல ஏன் உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா நிலையையும் தாண்டி கட்சிகளை தாண்டி கருத்து மாச்சரியங்களை தாண்டி மதங்களை ஜாதிகளை எல்லாம் தாண்டி ஒரே சிந்தனை இந்த கொரோனா தொற்று என்பது நீங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டமன்றம் கூடியிருக்கின்றது. சட்டமன்றம் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே பாரதி இன்னமும் சொல்லியிருக்கிறார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடியிருக்கிறார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடியிருக்கின்ற பாரதி என்று தனியும் இந்த கொரோனாவுடைய வேகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கொரோனா தொற்று இல்லாத ஒரு நோயற்ற தமிழகமாக நோயற்ற இந்தியாவாக இந்த நாடு மாற வேண்டும் என்று எல்லோரும் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த கொரோனா பெரும் தொற்று காலத்தில் தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான துறையாம் மருத்துவத்துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட பத்திரிகைத்துறை உள்ளிட்ட அனைத்து முன்கள பணியாளர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பாராட்டுக்களை நன்றிகளை வணக்கங்களை நான் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். தொடர்ந்து அவர்கள் இன்னும் பணியாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய
ஆளுநர் இந்த பேரவைக்கு உவந்தளித்த இந்த ஆளுநர் உரையிலே கூட முதல் பத்திகளிலே கொரோனா பெருந்தொற்றுக்கு பக்கங்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை விளக்கங்கள் கொடுத்திருப்பதை நானும் முழுமையாக உற்று நோக்கினேன், படித்து பார்த்தேன். இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அரசுடைய சார்பிலே கடந்த காலகட்டத்திலே இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் 2019 நான் எண்ணிப்பார் 2019 டிசம்பர் மாதம் சைனா நாட்டில் ஊகான் மாநிலத்தில் அந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு விட்டது, அது உலகையே அச்சுறுத்தக்கூடும் என்ற அந்த ஒரு செய்தி வந்த அந்த காலகட்டத்தில் எல்லோரும் அச்சத்திலே உறைந்து போயிருந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். காரணம், இன்றைக்கு இந்த நோய் தொற்று உலகையே உலுக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு டிசம்பர் 2019 இந்த நோய் தொற்று வரும் என்ற கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வைரஸ், என்ன வைரஸ், எப்படிப்பட்ட வைரஸ், இதனுடைய கேரக்டருக்கு ஃபியூச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய குணநலன்கள்லாம் என்ன என்று தெரியாத சூழ்நிலையில், தடுப்பூசி என்று இல்லாத சூழ்நிலையில், மருந்தே இல்லாத சூழ்நிலையில், இன்னும் என்ன என்ன இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தெரியாத அந்த சூழ்நிலையில் அம்மாவுடைய அரசு இதை திறன்பட எதிர்கொண்டது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்னும் நன்றாக எனக்கு நினைவில் இருக்கிறது, கொரோனா ஆர்டிபிசிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கொரோனாவுக்கான அந்த டயக்னாஸ்டிக் அந்த டெஸ்ட்டை எடுப்பதற்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேபு இந்தியாவில் புனேயில் இருக்கக்கூடிய என்ஐவி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு லேபு ஒட்டுமொத்த இந்த நாட்டில் இருந்த நிலையில், இரண்டாவது லேபாக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியினுடைய கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் அந்த லேபை உருவாக்கிய, உடனடியாக இந்தியாவில் ரெண்டாவது லேபாக உருவாக்கிய அந்த காலகட்டத்தை இன்னும் சொல்லப்போனால் எண்ணி பார்க்கின்றேன். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வெறும் 10 படுக்கைகளோடு ஒரு தயார் நிலையில் இருந்த அன்றைய அம்மாவுடைய அரசு, அன்றைக்கு திறன்பட செயலாற்றிய நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் 10 படுக்கையில் இருந்த அந்த நிலையில் தொடங்கிய அந்த பயணம் என்பது இன்று வரை ஓய்வில்லாமல், இந்த நிமிடம் வரை ஓய்வில்லாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து துறை பணியாளர்கள் தொடர்ந்து களப்பணியாற்றி நமக்கு ஓய்வு தேவைப்பட்டாலும் அந்த ஓய்வை புறந்தள்ளி கண் துஞ்சாது இமை நோகாது இன்று வரை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நிலையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, அதற்காக தான் சொன்னேன், பாரதி பாடியிருக்கிறார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், ஆம் என்று தனியும் இந்த கொரோனாவுடைய வேகம் என்ற அந்த பாடலை இந்த நேரத்தில் நான் பொருத்தி பார்த்தேன். ஆனாலும் எதுவுமே தெரியாத அந்த சூழலில், என்னவென்று தெரியாத அந்த சூழலில், ஆனால் ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை, ஃபவுண்டேஷன்னு சொல்லுவோம், ஒரு அஸ்திவாரத்தை, ஒரு பிளாட்ஃபார்மை அம்மாவுடைய அரசு சார்பில் உருவாக்கி காட்டினோம் என்பதில் நிச்சயமாக மாற்றுக்கருத்து இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் சபையில் நான் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த வலுவான அந்த ஒரு கட்டமைப்பை, சுகாதார கட்டமைப்பை போர்க்கால அடிப்படையில் மல்டி டைமென்ஷன் சொல்லுவோம், பன்முக நடவடிக்கைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பல, அதாவது பிரத்யோகமான, இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், எக்ஸ்க்ளூசிவ் ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டல் ஃபார் கோவிட், அது மட்டும் அல்லாமல் அதை தொடர்ந்து கேர் சென்டர்ஸ், ஹெல்த் சென்டர், தனிமைப்படுத்தும் மையங்கள், அது எண்ணற்ற கிட்டத்தட்ட 260 ஆய்வகங்கள், பல, அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பாரத பிரதமர் மட்டுமல்ல, உலக சுகாதார நிறுவனம் மட்டுமல்ல, பல்வேறு முன்னணி நாளிதழ்கள், ஜேர்னல்ஸ் எல்லாம் பாராட்டியக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் ஒன்லி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை மிக சரியாக செய்யக்கூடிய ஒரு சரியான மாநிலம் என்று பாராட்டப்படக்கூடிய அந்த நிலையில் தொடங்கி ஒரு நல்ல ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை உருவாக்கிய பெருமை அம்மாவுடைய அரசுக்கு உண்டு. ஆக அந்த சூழ்நிலை, அதற்கு பின்னாலே இதை தான் எல்லாரும் முதலலை என்று சொல்லுவாங்க. அந்த முதலலையை ரொம்ப நம்ம திறன்பட 24/7 கண்ட்ரோல் ரூம் எல்லாமே அமைத்து சிறப்பாக செயலாற்றி கொண்டு வந்தோம். இந்த தேர்தல் காலகட்டத்தில் சரியாக எனக்கு நினைவில் இருக்கிறது, 26/2/2021 அன்று கோட் ஆஃப் கான்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவித்த அந்த காலகட்டத்தில் 481 என்று இருந்த அந்த எண்ணிக்கை, அதற்கு பின்னாலே யாரும் முழுமையாக ஒரு அந்த ஈடுபாடு, பொதுவாக தேர்தல் நன்னடத்தை காரணமாக ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்கின்ற பொழுது 26,480 என்ற அளவிற்கு வந்து இந்த எண்ணிக்கை இருந்தது. நிச்சயமாக புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசுக்கு ஒரு சவாலான விஷயம் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக தற்பொழுது இந்த நோய் தொற்றுடைய தாக்கம் 36,000 என்ற அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு 7,427 என்ற நிலையில் வந்திருப்பது ஒரு நமக்கு ஒரு மன நிம்மதியை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இந்த நேரத்திலும் நாம் இன்னும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை
நான் அரசுக்கு நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டவனாக இந்த நேரத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். தளர்வுகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு நேற்றைக்கு சில சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களிலே இந்த தளர்வுகள்லாம் வழங்கப்பட்டு பொது போக்குவரத்து தொடங்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வீ கனாட் ரெஸ்ட் ஆன் அவர் லாரல்ஸ் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் நாம் வந்து எந்த சூழ்நிலையும் நாம் வந்து ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய படிகளோ இல்லாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த செப்டம்பரில் தொடங்கிய அந்த பயணம் தொடர்ந்து அந்த பயணம் போர்க்கால அடிப்படையிலே இன்னும் சிறப்பாக இன்னும் கூடுதல் கவனத்தோடு பயணிக்க வேண்டிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே கூட நான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பல்வேறு கருத்துக்கள், அதாவது போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன், அதாவது இன்றைக்கு வந்து இந்த கொரோனா இன்றை நேற்று கூட நான் மூத்த மருத்துவர்களோடு பொதுவாக ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது, சார் இப்போல்லாம் வந்து கேஸ் பார்த்திங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ் காட்டிலும் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள பேஷண்ட் தான் சார் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறையா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வருது. போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வந்து கொரோனா வந்து அவர்கள் மீண்டு குணமடைந்து வந்தாலும் கூட இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் கருப்பு பூஞ்சை. அது கருப்பு பூஞ்சை அது வந்து நமக்கு மிக கடுமையான பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு. முதலில் அந்த கருப்பு பூஞ்சை இல்லைனா இப்போ வரக்கூடிய வைரஸ் அந்த ஒரு வைரஸுடைய மியூட்டேஷன் உருமாறுகின்ற அந்த தன்மை, டெல்டா ஆல்ஃபா இது மாதிரியான இந்த தகவல்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் என்ன நிலை என்று சொன்னால், போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் இன்றைக்கி பல பேர் வந்து கண்களை இழக்கக்கூடிய அந்த நிலைமை, தாடையிலிருந்து பற்கள் கொட்டக்கூடிய அந்த நிலைமை, இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்டியோ மைலட்டிஸ் என்று சொல்லக்கூடிய போன் டெத் ஆகக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய அந்த போன் டெத் ஆகக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படக்கூடிய நிலைமை, சடன் ஹியரிங் லாஸ் என்று சொல்லக்கூடிய திடீரென்று செவித்திறன் போகக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இது ஒரு புறம் இருந்தாலும் கூட கார்டிய காம்ப்ளிகேஷன், சடன் எம்ஐ, திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக், ஸோ பல்மனரி காம்ப்ளிகேஷன், நுரையீரல் சம்பந்தமான நிகழ்வுகள், இன்ட்ரா செரிபரல் ப்ளீடிங், நம்ம ஆன்டிகாய்குலண்ட்டு வந்து கொடுத்துட்டு நிப்பாட்டுறப்ப உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரா செரிபரல் ப்ளீடிங் அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வர்றதுனால தான் நாங்கள் ஏற்கனவே அரசுடைய கவனத்திற்கு இந்த போஸ்ட், அதாவது டெடிக்கேட்டட் போஸ்ட் கோவிட் ரீகாப் சென்டர்ஸ், ஒரு மறுவாழ்வு மையங்களை உருவாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் முன்வைத்தோம். அதை மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல தான் நீங்கள் கூட்டிய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. சென்னையில் இந்த போஸ்ட் கோவிட் ரீகாப் சென்டர் ஏற்கனவே தொடங்கப்பட்டது, இப்போ ரீஜனல் சென்டர்ஸில் தொடங்கியிருக்கிறோம். இதிலும் இன்னும் கூடுதலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளையும் இந்த போஸ்ட் கோவிட் ரீகாப் சென்டரை தொடங்கணும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சரியான ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மருத்துவமனையை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கடுமையாக வந்து இந்த நான் கோவிட்டோட செயல்பாடுகள் எல்லாம் வந்து தேக்க நிலையில் இருக்குது. அதாவது நம்ம கோவிட்டில் முழு கவனம் செலுத்துகிறப்ப கேன்சர் போன்ற நான் கோவிட் இதர சேவைகள் எல்லாமே வந்து எமர்ஜென்சி மட்டும் பண்ணுறோம், நம்ம எலக்டிவ் பண்ணுறதில்ல. ஆக இந்த சூழலில் நாம் வந்து கடுமையாக நம்ம 1.5 ஆண்டுகாலம் இந்த கடந்து வந்த பாதை வலுவாக இன்றைக்கு மருத்துவர்கள் தே பிகம் வெரி எக்ஸ்பர்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஓபியாக ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப வந்து அவங்க ஒரு மருத்துவர்கள் வந்து அந்த எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இதை எந்த நோயை நம்ம எதிர்கொள்ள முடியுன்ற அந்த நம்பிக்கையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் வந்து மருத்துவமனையை மூணாக பிரித்து நான் கோவிட் அதில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும், இன்னொன்று அதில் கோவிட் அது கோவிட் ஓபி ஐபி தொடங்கணும், இன்னொரு புறம் போஸ்ட் கோவிட் கோவிட்டில் மீண்டு வந்தவங்களை பாதிக்கிறவர்களுக்கு போஸ்ட் கம், இப்படி ஒரு முப்பரிமாண அடிப்படையில் நீ நாம் திட்டமிடுகின்ற பொழுது சரியான ஒரு மக்களுக்கு எந்த சவால்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் கிராமப்புற பகுதிகளில் இன்னும் அந்த காய்ச்சல்களை சாதாரண காய்ச்சலாக எண்ணக்கூடிய நிலைமையும், உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஜஸ்ட்டு நம்மளே ஒரு பாராஸ்டமால் சாப்பிட்டு ஒரு டெக்ஸான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு போட்டுக்கூடிய நிலை இருக்குது. அது முழுமையாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மருந்தகங்களை முழுமையாக நம்ம ட்ரக் கண்ட்ரோல் மூலமாக கண்காணித்து உடனடியாக நமக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஃபீவர்னாலும் அந்த லைன் லிஸ்ட்டு இந்த அரசுக்கு வரக்கூடிய நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னால் கடந்த காலத்தில் அந்த நம்ம நிறைய காய்ச்சல் கண்காணிப்பு முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைய ஃபீவர் கேம்பை நடத்துங்க, காய்ச்சல் கண்காணிப்பு முகாம்கள் நடத்துங்க, டெஸ்ட்டை எவ்வளோ வேணாலும் எடுங்க, கோட்டு த வில்லேஜ் அங்கே நல்ல பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, குறும்படங்களை எடுங்க, இப்படி பல பன்முக நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டோம். அது போன்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு அரசு நம்ம இப்போ நான் அந்த கருத்துக்களை சொல்கிறதுனால இப்போ நான் இது பொதுவாக ஆக்கப்பூர்வமான பிரதான எதிர்க்கட்சின்ற முறையில் நான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் செய்யலை அப்படின்னு சொல்ல இன்னும் அதை வந்து நம்ம வந்து அதிகமாக அதில் வந்து நாம்
கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இப்போ எய்ம்ஸ் டைரக்டர் வந்து ரீசனபிளாக அவர் வந்து ஒரு சொல்லியிருக்கிறார், மூன்றாவது அலை வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஐஏபி என்று சொல்லக்கூடிய நிறைய இந்தியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன்லாம் நானும் பேசினேன், சார் மூன்றாவது அலை என்று வருமா வராதா, மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்லுங்கள், வல்லுநர்கள் என்ன கணிச்சிருக்கிறாங்க, என்ன நம்ம ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணுறோம், வருமா வராதா. சரி, இந்த விவாதத்துக்குள்ளே போவேணாம், வருமோ வராதோ அந்த விவாதத்திற்குள்ளே நாம் செல்லாமல், இது வர வேண்டாம் வரக்கூடாது ஆண்டவன வேண்டும், ஆனால் வரும் என்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தை மட்டும் நம்முடைய மனதில் வைத்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல மிக கடுமையாக இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய சுகாதார கட்டமைப்புகளை மேலும் உருவாக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வலுவான கட்டமைப்பை இன்னும் வந்து பன்மடங்குத சுகாதாரம், இது வந்து ஒரு ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவோம், எவ்வளோ ட்ரெக்குனாலும் வாங்கின எக்ஸ்பீரியான அதை பற்றி நம்ம கவலை இல்லை, ஆனாலும் கூட நம்ம வருவாழ்வ சுகாதார கட்டமைப்பை உருவாக்கி கூடுதலாக நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய மருத்துவ செவிலியர்களை இன்னும் கூடுதலாக நியமனம் செய்து மூன்றாவது அலைக்கு நாம் அதை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக வேண்டும். இப்போ மூணாவது அலை எப்படி ஒரு குறைந்தபட்சம் ஒரு சின்ன புள்ளி வரத்தை சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து 18 வயசு கீழே நம்ம இன்னும் வேக்சினேட் பண்ணல, 18 வயசுக்கு கீழே வேக்சினேட் பண்ணாதவங்க 1,71,00,000 பேர் இருக்காங்க, சுமாராக 2 கோடின்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நான் வேக்சினேட்டட் சுமார் 2 கோடி, அப்படின்னா இதில் ஒரு 10% பேருக்கு மட்டுமே மூன்றாவது அலை தாக்கினா கூட, அதாவது 10-12% அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 2,000,000 பேருக்கு பாசிட்டிவ் வரும், 2,000,000 பேருக்கு பாசிட்டிவ் வந்து அதில் ஒரு 10-12% வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும், மீதி ஒரு 90% ஹாஸ்பிட்டலைஸே ஆகலன்னு வச்சா கூட, ஒன்லி 10% நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட அதில் 2,00,000 பேர் வந்து குழந்தைகள், 2,00,000 பீடியாட்ரிக் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் அந்த நேரத்தில் முன்வைக்க கடமைப்பட்டுக்கிறேன். அப்போ 2,00,000 பேரை நம்ம அட்மிஷன் போடணும் அப்படின்னா பல்வேறு ஒரு 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 கோர்ஸ் ஆஃப் டயத்தில் அது வந்தால் கூட குறைந்தபட்சம் அரசு 1,00,000 பீடியாட்ரிக் படுக்கைகளை நாம் தயார் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பீடியாட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் 1,00,000 படுக்கை அப்படின்னா அடல்ட்ஸுக்கு ஒரு படுக்கை கூட போதும், ஆனால் பீடியாட்ரிக்கில் என்ன நிலைமை, 1+1 வேணும், ஒரு குழந்தையை பராமரிக்கணும்னா அந்த தாய் கூட இருக்கணும், 1+1 இருக்கக்கூடிய நிலை, இதையும் இந்த மாண்புமிகு இதையும் இதை வந்து நான் வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன், 1+1 அளவுக்கு நாம் தயார் நிலை கொண்டு வரணும். இப்போ வந்து நானும் பல்வேறு செய்திகள்லாம் ஊடகங்களில் நான் பார்க்குறப்ப ஒரு மருத்துவமனையில் போகிறோம், 75 பெட்டை நம்ம பீடியாட்ரிக் பண்ணுறோம், இன்னொரு மருத்துவமனையில் 100 படுக்கையில் அப்படின்றது அல்ல, இந்த அளவிற்கு படுக்கைகள் வேண்டும் என்பதை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு அலாமிங்காக இதை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இவையெல்லாம் நாம் மிக சரியாக நம்ம வந்து இதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, எப்படி மாஸ்க் ஆயுதமோ, எப்படி நமக்கு வந்து வேக்சின் வந்து பேராயுதமோ, அன்றைக்கு வேக்சினே இல்லாமல் மருந்தே இல்லாமல் எந்த நிலையுமே இல்லாத அளவில் நம்ம சிறுமையை பண்ணப்போ இந்த நம் வேக்சினேஷன் அப்படின்றத இப்போ நான் இந்த தேர்தல் நம்முடைய ஆளுநருடைய இடையில் பார்த்தப்ப டிசம்பர் மாதத்திற்குள்ளதாக நாங்கள் வந்து தடுப்பூசியை முழுமையாக போட்டுவிடுவதற்கு மைய அரசை வந்து வலியுறுத்துவோம் என்ற கருத்து இந்த ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு என்ன கருத்து என்று சொன்னால், இன்றைக்கு இப்போ நேற்று தான் அதிகபட்சமாக நம்ம 3,00,000த்துக்கு அளவுக்கு 3,00,000 வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறோம், மைய அரசை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கு தடுப்பூசியை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றணும். ஆனால் இந்த வேக்சினேஷனில் உள்ள பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து 6,00,000 பேர் நம்ம இலக்கு நிர்ணயிச்சுக்கிறோம் 18 வயசுக்கு மேலே, ஆனால் இப்போ வந்து இந்த சிங்கிள் டோஸ் போட்டவங்க 1 கோடி பேர், டபுள் டோஸ் போட்டவங்க 23,00,000, அதே மாதிரி இன்றைக்கி சேர்த்தா 24,00,000 வந்திருக்கும். என்னுடைய கருத்து 6 கோடி பேர் வேக்சின் போட வேண்டிய நிலையில் இப்போ வந்து நம்ம வந்து 24,00,000 பேர் தான் டபுள் டோஸ் போட்டிருக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், 1 கோடி பேர் தான் சிங்கிள் டோஸ் போட்டிருக்கிறோம், அப்போ 6,24,00,000. ஸோ இதை தான் நான் அரசுக்கினுடைய கவனத்திற்கு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நான் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தாக முன்வைக்க விரும்புகின்றேன். வேக்சினேஷனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னமும் ஸ்டில் இந்த வேக்சினேஷன் ரிலக்டன்ட்னு சொல்லுவோம், ஒரு தயக்கம், ஒரு யோசனை, இன்னைக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தொடர்ந்து இன்னும் மேல்தட்டு மக்கள் படித்தவர்கள்ட்டையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக நான் எல்லாரும் போட்டாச்சு. இப்போ வந்து வேக்சின் பிரைம் மினிஸ்டர் பாரத பிரதமர்கள் போட்டுக்கொண்டார்கள், முதலமைச்சர் போட்டுக்கொண்டார்கள், எதிர்க்கட்சி தலைவர் போட்டுக்கொண்டார்கள், நான் நீங்கள் எல்லோரும் போட்டுக்கொண்டாலும் கூட இன்னும் அந்த மக்கள் தரக்கூடிய அந்த ரிலக்டன்ஸ், அந்த இதை நாம் வந்து போக்கக்கூடியது அரசினுடைய தலையாய கடமை. 6 கோடி பேருக்கும் நம்ம வேக்சினேஷனை போடணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் நேற்று கூட எனக்கு ஒரு தகவல் மருத்துவர்கள் சொன்னாங்க,
இப்போ ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 75% வந்து அவங்க வேக்சினேஷன் போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 12 to 18 இயர்ஸும் போட்டாங்க. இப்போ 0 to 12 இயர்ஸ் 0 to 2 தவிர 2 to 12 இயர்ஸ் 2 வயசுலேருந்து 12 வயசுக்கு தான் ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ மாஸ்கே போட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நேற்று பட்டாசுலாம் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வான வேடிக்கைலாம் நடந்துகிட்டு இருக்கு, பட்டாசுலாம் கொளுத்துறாங்க. ஆனாலும் அங்கே கூட மாஸ்க் போடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் மேலை நாட்டில் கூட மாஸ்க் போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே மாஸ்க் ரொம்ப கட்டாயம், இரண்டாவது அலை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு, அடுத்து மூணாவது அலை வரக்கூடும் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் மாஸ்க்கு அணிவதில் சில இன்னும் அந்த ஒரு மாஸ்க் அணிவதில் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால தான் இதை நான் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போ இந்த காலகட்டத்தில் கடுமையாக நம்ம மாஸ்க் அணியணும், வேக்சினேஷனை நம்ம வந்து முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்ல 1+1 100,000 பீடியாட்ரிக் எதிர்பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு படுக்கைகளை தயார்ப்பின்ற பொழுது அந்த கூட இருக்க பராமரிக்கக்கூடிய அந்த தாய்க்கு வேக்சினேஷனை முடிச்சிருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நீட்டு சப்ஜெக்டையும் அவங்க சொன்னாங்க. இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் அதை விட ஆளுநர் உரை பற்றியவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த அகப்பைக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அந்த கருத்து உள்ளே நான் போக விரும்பவில்லை. இருந்தாலும் நல்ல உணவு சமைக்கின்ற பொழுது அகப்பைக்கு தெரிய வேண்டியதில்லை, சாப்பிட்டவர்களுக்கு தான் அந்த சுவை தெரியும் என்று சொன்னார்கள். நான் அதில் உங்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்காக நான் எதிர்கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உணவை நன்றாக பதார்த்தத்தை சமைக்கின்ற பொழுது அதனுடைய வாசனம் சொல்லுவாங்க, ஐயோ வாசனை பிச்சு தூக்குது அப்படிம்பாங்க. அந்த நறுமணமே நிச்சயமாக நல்ல உணவுக்கு நல்ல உணவை பறைசாற்றக்கூடியதாக அமையும் என்ற அந்த கருத்தை தங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீட்டை அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு நீட் எதிர்ப்பு கொள்கையில் அரசு உறுதியாக இருக்கு. உங்களுக்கு இதை வந்து பல முறை நம்முடைய இந்த சட்டமன்றத்தில் நம்ம நீண்ட விவாதம் செய்திருக்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களும் பல முறை இந்த கருத்துக்கள் அழுத்தமாக சொல்லிக்கிறாங்க. அதில் நான் தெளிவாக உங்கள்கிட்ட நான் உள்ளே நீண்ட விவாதத்திற்கு செல்ல விரும்பவில்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு அம்மா காலத்திலிருந்து இன்று வரை அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை தொடர்ந்து நீட் எதிர்ப்பு கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் நீட் என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த நீட் நடக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் போராடி ஓராண்டு காலம் விலக்கப்பட்டோம். நம்ம அடுத்த விலக்கு ட்ரை பண்ணோம், அது சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே நேரத்தில் 21/12/2010 தான் எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டது. அது அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் கூட்டணி இருந்தது. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்த பொழுது நம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் ரத்தாகும் என்று நீங்கள் சொன்ன அந்த காரணத்தினால இப்பொழுது மாணவர்கள் ஏற்கனவே வந்து மாணவர்களுக்கு பல ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ +2 நடக்குமா நடக்காதா, அப்புறம் அது +2 நம்ம தேர்வு, அதுக்கப்புறம் இப்போ அதில் மார்க் எவால்வேஷன், இந்த மார்க் எவால்வேஷன் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த ஆண்டு நீட் உண்டா இல்லையா, இது ஒரே கேள்வி தான். இந்த கேள்வி மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதை அரசு வந்து திட்டவட்டமாக தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது என்ற அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் முன்வைத்து கடமைப்பட்டிருக்கேன். அதற்காக தான் இதுபோன்ற இந்த சட்ட சிக்கல்கள்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள், துணை முதலமைச்சராக இன்றைக்கு இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் மிக ஒரு நல்ல ஒரு இதே போன்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்ட அந்த நம்ம அந்த கமிட்டியை அமைச்சு 7.5% அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஒரு உள் ஒதுக்கீடை நம்ம ஏற்படுத்தணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு 435 பேர் கடந்த ஆண்டு வந்து அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ், கிட்டத்தட்ட 336 பேருக்கு, சரியா 336 பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் இடங்கள். சாதாரண கிராமத்தில் படித்த ஏழை பாலை குப்பன் சுப்பன் ரொம்ப கிராமப்புறத்தில் இருந்த அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பு வந்து வாய்ப்பு வயிற்றிலே நெஞ்சிலே பால் வார்த்தது இன்றைக்கு அம்மாவுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர். அதை இந்த ஆண்டு இன்றைக்கி 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை மிக திறம்பட நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அண்ணன் அவர்களோடைய அந்த முயற்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அரசுக்கு பேட்டுக்கொண்டு மிக கடுமையாக அந்த பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களும் அது ஆளுநர் உரையில் சொல்லுகிறீங்க. கூடுதலாக வர்றப்ப இன்னும் இது 2 மடங்காக இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன் தரத்தக்க நிகழ்வாக இருக்கும், மிகப்பெரிய திருப்தியை ஏற்படுத்தும். அது குறித்து ஆளுநர் உரையில் இப்போ நீங்கள் ஆனால் ஏற்கனவே செய்திகளை நான் பார்த்தேன், ஒரு 2.5% அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு ஏதோ அரசினுடைய ஒரு செயல் திட்டம் இருப்பது போன்ற ஊடகங்களில் செய்திகளை பார்த்தோம். அதனால் அதனுடைய நிலை ஏதேனும், அதனுடைய நிலை என்ன, அந்த 7.5 அரசினுடைய நிலை என்ன, இல்லை 2.5% போன்ற ஏதேனும் செயல் திட்டம் இருக்கிறதா என்ற அந்த கருத்து ஆளுநர் உரையில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அது ஆளுநர் உரையில் இல்லை. அதனால் அதையும் வந்து அரசு தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு, இதுவரை நல்ல ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக
ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றோம். பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆளுநர் உரை என்பது நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் நம்ம பார்த்து மக்களுக்கு வந்து குடிக்கக்கூடிய ஒரு இளநீராய் இனிக்கும் இளநீராய் இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்த சூழலில் இது இனிக்கும் இளநீராக இல்லாமல் இதோ காணல் நீராக காட்சியளிக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது என்ற கவலையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஐயப்பாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 45.39 விழுக்காடு பெற்று 3-2 எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலான வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு மகத்தான அரசு அமைய காரணமாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய எங்கள் தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களை அண்மை காலங்களில் சந்திப்பவர்கள் எல்லாம் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கதாநாயக வசீகரத்துடனான புன்சிரிப்பை உதிர்த்து கொண்டிருப்பீர்கள். அண்மை காலமாக அது இல்லையே என்று அவரிடத்தில் வினவுகிற போது அவர் நட்பு வட்டாரத்தில் சொல்லுகிற பதிலாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்கள் வட்டாரத்தில் சொல்லுகிற பதிலாக இருந்தாலும் சரி உண்மையில் எனக்கு சூட்டப்பட்டிருப்பது மலர் கிரீடம் அல்ல முள் கிரீடம். ஒரு இக்கட்டான சூழலில் அரசு பொறுப்பேற்றிருக்கிறோம். பொறுப்பேற்கிற அன்றைக்கு அதற்கு முந்தைய நாள் வரை அதிமுக தான் காபந்து சர்க்கார். 7ஆம் தேதி பொறுப்பேற்கிறோம். பொறுப்பேற்கிற அன்றைக்கு தமிழகத்தின் தொற்றின் எண்ணிக்கை 26465 என்கின்ற தொற்றின் எண்ணிக்கை அளவோடு பொறுப்பேற்ற நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றுதான் எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு 10 நாட்கள் கழித்து 21ஆம் தேதி அது 36184 உயர்ந்தபோது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் கவலை அடைந்தார்கள். உலகில் இருக்கிற 700 கோடி பேருக்குமான கவலை இது. தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தையும் உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரிடர். இந்த பேரிடரில் 36184 என்கின்ற போது பெரிய அளவிலான அதிர்ச்சிக்குள்ளானவர் எடுத்த நடவடிக்கைகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றாகவே அறியும். பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டங்கள், பொறுப்பேற்ற அன்றைக்கே மாண்புமிகு பிரதமருக்கு கடிதம், பொறுப்பேற்ற அன்றைக்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஆக்சிஜன் தேவையை வலியுறுத்தி பிரதமர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 7-5 அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 8ஆம் தேதி மீண்டும் ஒரு கடிதம் பிரதமருக்கு. 8ஆம் தேதி கடிதம் எழுதியதோடு நிற்காமல் மீண்டும் 13ஆம் தேதி ஒரு கடிதம். 13ஆம் தேதி கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் 8ஆம் தேதி பிரதமரோடு நேரடியாக பேசுகிறார். பேசியதோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்களை டெல்லிக்கு அனுப்பி 10க்கும் மேற்பட்ட நாட்கள் அங்கேயே முகாமிடச் செய்து தமிழக அரசின் கொரோனா சம்பந்தமான தேவைகளை சம்பந்தப்பட்ட துறைகளிடத்தில் அலுவலர்களிடத்தில் அமைச்சர்களிடத்தில் பிரதமரிடத்தில் கோரிக்கை வையுங்கள் என்று தினந்தோறும் அவரை வழிநடத்துகிறார். இதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் HLL பேஸ்டியர் போன்ற தடுப்பூசி தயாரிக்கும் மையங்கள் தமிழகத்திலே இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தேவையை தமிழகத்தின் தேவை மட்டுமல்ல இந்தியாவின் தேவையையே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான தடுப்பூசிகள் தயாரிக்கிற மையங்கள் தமிழகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. 700 கோடி செலவில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரான செங்கல்பட்டு HLL இன்றைக்கு தயாராக இருக்கிறது. 2012 137 கோடி ரூபாய் செலவில் தயாராக இருக்கிற பேஸ்டியர் ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற அந்த யூனிட் இப்பொழுதும் தயாராக இருக்கிறது. மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை நாங்கள் தயாரித்து தருவோம் என்கின்ற அறிக்கையை மத்திய சுகாதாரத்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த HLL பேஸ்டியர் இவைகளை இன்றைக்கு திறந்து தமிழகத்திலேயே தடுப்பூசி தயாரிக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். எழுதியதோடு மட்டுமல்ல 14ஆம் தேதி நேரடியாக பிரதமரை சந்தித்து பிரதமரிடத்தில் இந்த எல்லா கோரிக்கைகளையும் விடுத்து தமிழகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, இந்த கொரோனா பேரிடரிலிருந்து இந்த மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்து இன்றைக்கு பல்வேறு வகைகளில் நான் சொன்னதை போல பொறுப்பேற்கிற போது 26465 21ஆம் தேதி 36184 நேற்றைக்கு 7427 மிகப்பெரிய அளவிலான சரிவு நிச்சயம் இன்னும் ஒரு சில நாட்களில்
ஒரு வாரம் கூட தாண்டாது ஒரு சில நாட்களில் இந்த தொற்று முற்றுக்கு வரும் என்கிற நிலை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பதை மனசாட்சியுள்ள எல்லோருமே நன்கறிவார்கள். இதில் யாருக்கும் மாற்று கருத்து நிச்சயம் இருக்கவே முடியாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோவைக்கு அந்த மருத்துவ கட்டமைப்பை பார்வையிடுவதற்கு ஒரு சுற்றுப்பயணத்திற்கு வந்தார்கள். முதலில் திருப்பூரை பார்வையிட்டார்கள். திருப்பூரை பார்வையிட்டு விட்டு தந்தை பெரியாரின் பண்ணான ஈரோடை பார்வையிட்டார்கள். அங்கே கட்டப்பட்டிருக்கிற கூடுதல் கட்டமைப்புகளை மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். கூடுதல் படுக்கைகள், கூடுதல் வசதிகளை அங்கே மருத்துவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்தார்கள். மீண்டும் கோவைக்கு வந்து, கோவைக்கு வருகிற போது யாரிடத்திலும் எதுவுமே சொல்லவில்லை. அங்கே ஒரு 50 வாகனங்கள் ஆம்புலன்ஸ் இனோவா கார் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து விட்டு கிளம்ப போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தோம். உடனடியாக எங்கே பிபி கிட் எடுத்து வாருங்கள், நான் உள்ளே ஐசியு வார்டுக்கு போக போகிறேன் என்றார். எல்லோருக்குமே பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி. ஒரு முதலமைச்சர் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த தொற்று வந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. உலகத்திலேயே எந்த மிகப்பெரிய தலைவரும் அந்த ஐசியு வார்டுக்கெல்லாம் போனது இல்லை. யாராவது ஒருவர் போயிருந்தால் அங்கே இருக்க மிதமான தொற்றுள்ளவர்கள் CCC என்று சொல்லப்படுகிற கொரோனா கேர் சென்டர்ஸ் போன்ற இடங்களுக்கு போய் வந்திருப்பார்கள். ஆனால் தீவிர சிகிச்சை வார்டுக்கே போய் தீவிர சிகிச்சை வார்டில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களை செவிலியர்களை அவருடைய பணியினை பாராட்டி அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களிடத்தில் நலம் விசாரித்து அது செய்ததற்கான நோக்கத்தை அன்று மாலை செய்தியாளர்களிடத்தில் சொல்லுகிறார். மருத்துவர்களையும் செவிலியர்களையும் உற்சாகப்படுத்துவதற்குத்தான் நான் சென்றேன். அவர்கள் உற்சாகப்படுத்துவதன் மூலம் இந்த தொற்றுக்கு அவர்கள் இன்னமும் கூடுதலாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உழைப்பார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை சொன்னார். இப்படிப்பட்ட நிலைகளினால் இன்றைக்கு தொற்று என்பது மிக வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதைப் போல இன்றைக்கு தடுப்பூசி என்பது ஒன்றிய அரசிலிருந்து இன்றைக்கு நமக்கு தடுப்பூசிகள் வரப்பெற்று கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதியிலிருந்து 7 நிறுவனங்கள் தயாரிக்கிற தடுப்பூசிகளை 75% கொள்முதல் செய்து நாங்களே மாநில அரசுக்கு அனுப்புவோம் என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வருவதற்கும் காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு கொடுத்த நெருக்கடி தான். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவிலே தயாராக இருக்கிற அந்த 7 நிறுவனங்களிலிருந்து 75% தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து 21ஆம் தேதிக்கு பிறகு அனுப்புவோம் என்று சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு நேற்றிலிருந்து தடுப்பூசிகள் தமிழகத்திற்கு ஓரளவு வர தொடங்கி இருக்கிறது. அந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை வருகிற ஜூலை மாதத்தில் 71 லட்சம் தடுப்பூசிகள் நமக்கு இலக்கு என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திற்கு 42 லட்சம் என்று அறிவித்தார்கள். அடுத்த மாதத்திற்கு 71 லட்சம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 42 லட்சம் தடுப்பூசிகளையும் பெர்ஃபார்மன்ஸ் என்கின்ற வகையில் நேற்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிற நாளில் ஒரே நாளில் 3,96,000 பேர் தடுப்பூசி போடப்பட்டது என்பது நேற்றைக்குத்தான் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனையாக இருக்கிறது. மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை தடுப்பூசி இருந்தால் ஒரு நாளைக்கு 7 லட்சம் 8 லட்சம் பேர் வரை போடலாம். எனவே தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மாதத்திற்கு 2 கோடி தடுப்பூசிகளை தமிழகத்திற்கு தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதுவரை நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசிகளை பொறுத்தவரை 1,29,22,310 எண்ணிக்கையில் வந்திருக்கிறது. இதுவரை பயனடைந்திருப்பவர்களை பொறுத்தவரை 1,24,61 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். என்றாலும் கூட தடுப்பூசியை பொறுத்தவரை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இன்னமும் 10 கோடிக்கு மேலான தடுப்பூசி தமிழகத்திற்கு வேண்டும். இந்த தடுப்பூசிகள் முழுமையாக இன்றைக்கு தடுப்பூசி மட்டும்தான் இந்த கொரோனாவுக்கு ஒரே தீர்வு என்பதை அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் மாண்புமிகு முதல்வர் இந்த துறைக்கு இட்டிருக்கிற கட்டளை, கிராமங்கள் தோறும் செல்லுங்கள், கிராம மக்களை முதலில் ஒட்டுக்கொள்வதற்கான பணியினை செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் கடந்த 1.5 மாதத்தில் மட்டும் 28 மாவட்டங்களில் உள்ள 150க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், அதேபோல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கே தடுப்பூசி போடப்படுகிற பணிகள் இவற்றை எல்லாம் துறையின் சார்பில் ஆய்வு செய்தோம். போகிற கிராமங்களிலெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு கொண்டு தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். வட மாநிலங்களில் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் 20 கிலோ அரிசி இலாம், 20 கிலோ கோதுமை இனாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாவிட்டால் உனக்கு அரசு வேலை இல்லை என்றெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 1 மாத காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு காரணமாய் 4-5 மணி நேரமானாலும் காத்திருந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுகிற அந்த நிலை என்பது உருவாகியிருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல
தடுப்பூசிகள் முழுமையாய் போடப்பட்ட மாநிலமாய் இந்த மாநிலம் விரைவில் மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மக்கள் இயக்கமாய் இதை மாற்றியது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றியதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த 1.5 மாதத்தில் நேற்றைக்கு ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டதை போல இன்றைக்கு ஒரு 350 கோடியை தாண்டி இருக்கிற அளவுக்கு வாரி வாரி மக்கள் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஜெனரேட்டர்களை ஆக்சிஜன் ஜெனரேட்டர்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை மருத்துவமனைகளில் அமைப்பதற்கு தொழில் நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல இந்த கோவிட் அதாவது போஸ்ட் கோவிட் என்கின்ற கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னால் அவர்களுக்கு வருகிற அந்த நோய் பற்றிய நிலைகளை எடுத்து சொன்னார். கரும்பூஞ்சை என்கின்ற அந்த நோயை பொறுத்தவரை தமிழகத்தில் இதுவரை 2510 பேரை தாக்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் நேற்றைக்கு முன்தினம் 8000 பேரை தாக்கியிருக்கிற அந்த கரும்பூஞ்சை தமிழகத்தில் 2510 பேரை தாக்கியிருக்கிறது. அந்த 2510 பேருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கிட்டிருக்கிற கட்டளை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் கரும்பூஞ்சைக்கான சிறப்பு வார்டுகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் கரும்பூஞ்சைக்கான சிறப்பு வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அதற்கான அறிகுறி தென்படுகிற போதே துவக்கத்திலேயே நீங்கள் மருத்துவமனைகளுக்கு வந்தால் நலம் பெற்று திரும்பலாம் என்கின்ற அறிவுரையும் விழிப்புணர்வாக எடுத்துச் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கரும்பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை 130 பேர் நலம் பெற்று திரும்பியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கரும்பூஞ்சைக்கு தேவையான மருந்தான ஆம்போடெரிசின் பொசோகொனாசோல் ஆகிய இந்த இரு மருந்துகளும் மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து போதுமான அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு தேவையான அளவுக்கு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டும் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை என்கின்ற அந்த நிலையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கொரோனாவுக்கு பிறகு அவர்கள் எல்லா மருத்துவமனைகளிலும் அதற்கு பிறகு ஏற்படுகிற பாதிப்புகளை கண்டறிவதற்கு மருத்துவர்களே நியமிக்கப்பட்டு வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வார் ரூம் கட்டளை அரங்கங்கள் ஒருங்கிணைந்த கட்டளை அரங்கங்களில் பணியாற்றுகிற அந்த அலுவலர்களின் மூலம் இன்றைக்கு எல்லா நோயாளிகளுக்கும் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அவருடைய நிலை என்பது கண்டறியப்பட்டும் வருகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி நிச்சயம் இந்த அரசு இந்த தொற்றை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான முழு நடவடிக்கையும் எடுத்து மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கிறது. குறுகிய காலத்திற்கான இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாடுகிற வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசியை பொறுத்தவரை ஜனவரி 16ஆம் தேதி தான் போட தொடங்கப்பட்டது. 5 மாதங்களாக போடப்பட்டது. 5 மாதங்களாக செலுத்தப்பட்ட அந்த தடுப்பூசி நாளொன்றுக்கான சராசரி என்பது 61441 இருந்தது கடந்த மே 7ஆம் தேதி வரை. 7ஆம் தேதிக்கு பிறகு இன்று வரை தடுப்பூசி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பணிகளின் அந்த நாளொன்றுக்கான எண்ணிக்கை என்பது 134926 உயர்ந்திருக்கிறது. ஆகவே தடுப்பூசி போடும் பணிகளாக இருந்தாலும் சரி, 3வது அலை மாண்புமிகு உறுப்பினர் சொன்னார், 3வது அலைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரை 3வது அலைக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தினந்தோறும் எங்களை போன்றவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து உடனடியாக அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவரே களத்தில் இறங்கி ஆய்வும் செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் 250 படுக்கைகள் கொண்ட எழும்பூர் மருத்துவமனையை நேரடியாக ஆய்வு செய்து குழந்தைகளுக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்டு குறித்த ஆய்வை மேற்கொண்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 1.5 மாதத்தில் 79,618 புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் அது சிலிண்டர்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் பிளான்ட்ஸ், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் என்று எல்லா வகையிலும் ஒரு மிக சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயம் 3வது அலை என்று எது வந்தாலும் வரக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அமைச்சருடைய விளக்கத்துக்கு நன்றி. நான் அமைச்சர் அந்த முன்னாள் அமைச்சர் கேட்டது ஒரு கேள்வி, குழந்தை அதில் தாக்கப்பட்டால் படுக்கை தாய்க்கும் சேர்த்து இருக்க மாட்டாங்க. முதல்வருடைய ஆலோசனைப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் காந்திமதி உயர்நிலை பள்ளியில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் வந்து கடந்த 10 தினங்களுக்கு முன்னால் என் தலைமையில் அதை திறந்து வச்சது நம்முடைய முன்னாள் அமைச்சருக்கும் தெரியணுங்கக்காக தகவலை சொல்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்கள் மூன்று வேளாண் சட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லி அதை திரும்ப பெறக்கூடிய வகையில் ஒரு தீர்மானத்தை இந்த அவையிலே நிறைவேற்றிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் முதல் உழவர் நலனுக்கு எதிரான இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தருணங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கூடிய உணர்வுகளையும் விருப்பத்தையும் இந்த மன்றம் முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த அவையிலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற இந்த அரசு தெளிவாக முடிவு செய்திருக்கிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த அவையினுடைய முதல் கூட்டத்தொடர் என்ற முறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் இந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நிறைவேற்றுவது உகந்ததாக இருக்காது என்று கருதுகிற காரணத்தால் தான் வரவிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அந்த உரிய தீர்மானத்தை கொண்டு வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்பை முழு மூச்சோடு வலியுறுத்துவோம் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போலவே இன்னொன்று, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனை வெகுவாக பாதித்து அவர்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதனையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான தீர்மானத்தை வரவிருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெற்கிலிருந்து உதித்த சூரியன் திராவிட இயக்கத்தின் ஆணிவேர், வங்கக் கரையோரம் துயில் கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தொழுகிறேன். இருள் கவிய தொடங்கியிருந்த தமிழ்நாட்டில் வெற்றிடம் உருவாகிவிட்டது என்று வீராப்பு பேசியவர்களின் முகத்திரை கிழித்தெறிந்து கதிரொளி சூரியனாய் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களை நன்றி மலருடன் வணங்குகிறேன். திராவிடத்தின் நம்பிக்கை சுடர் ஓய்வறியாமல் உழைத்து இளைஞர்களின் நம்பிக்கை இளைய சூரியன் கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வகை சூட வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியோடு வணங்கி கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உதயசூரியனை உதிக்கச் செய்த மாவட்ட மக்களுக்கு நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்கள் மதுக்கடைகளை பற்றி சொன்னார்கள். தமிழகத்தில் ஊரடங்கு என்பது மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக இந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களில் மதுக்கடைகளை திறப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கப்படவில்லை. எந்தெந்த மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்ததோ அந்த மாவட்டங்களில் மட்டும் கணக்கெடுக்கப்பட்டு அந்த இடங்களில் மட்டும் மதுக்கடைகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக இன்னும் கர்நாடகாவிலிருந்து அந்த காய்கறிகள் ஏற்றி வரக்கூடிய வாகனங்களில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பாட்டில் 1000 ரூபாய் அளவிற்கு விற்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டன. கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் கள்ள மது என்பது இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கடந்த ஆட்சியில் நோய் தொற்று குறைவாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் கடந்த ஆட்சியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மதுக்கடைகள் மீண்டும் பூட்டப்பட்டன. அந்த நிலை இப்பொழுது இல்லை. எனவே நோய் தொற்று குறைந்த மாவட்டங்களில் மட்டும் இப்பொழுது மதுக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நோய் தொற்று இன்னும் குறைய வேண்டிய மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
மாண்பு உறுப்பினர் ரவி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தொற்று அன்றைய காலகட்டத்திலே குறைவாக இருந்தது. அந்த குறைவாக இருக்கின்ற பொழுது மதுக்கடையை மூட வேண்டும் என்று அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர் தற்போது முதலமைச்சர் இருக்கின்றவர் போராட்டம் நடத்தினார் என்றுதான் குறிப்பிட்டார். இப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கின்றது, அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது, அதைத்தான் அவர் ஒப்பிட்டு மாண்புமிகு உறுப்பினர் ரவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக அரசில் கொரோனாவின் உச்சம் 7000 என்று எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் 7ஆம் தேதி வரை அதிமுக அரசு தான், 7ஆம் தேதி வரை அவர்தான் காபந்து அரசின் முதல்வர். 7ஆம் தேதி தொற்றின் அளவு என்பது 26465. அதிமுக அரசின் கடைசி நாள் 26465 என்பதை சபையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், 26/2/2021 அன்று தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் 481 பேர் தான். அன்றைய தினம் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற பொது தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு விட்டது. அன்றைய மாலையிலேயே தேர்தல் விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அரசு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ எந்த அதிகாரியும் சந்தித்து பேச முடியாத நிலை இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் கழித்து கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்த பொழுது அப்பொழுது தலைமைச் செயலாளர்களை தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் பரவல் தொற்று அதிகரிக்கின்றது, உடனடியாக இந்த பரவலை தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியருடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவ நிபுணர்கள் குழுவை கூட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது தலைமைச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்து தேர்தல் விதிமுறை அமுல்படுத்தப்பட்டது, அதனால் தேர்தல் கமிஷனிடத்தில் இருந்து அனுமதி பெற்றுத்தான் நாம் ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடியும் என்று தகவல் சொல்லியின் அடிப்படையிலே நான் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினேன். அது மட்டுமல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காணொளி காட்சியின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார், தமிழகத்திலே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முறையாக மேற்கொண்டதின் விளைவாக இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு தமிழகத்திலே கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை நான் பாராட்டுகின்றேன். இதே வழிமுறைகளை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் முதலமைச்சரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் பாராட்டியதையும் இந்த நேரத்திலே அவையினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது போல அந்த நோயை கட்டுப்படுத்துவதில் யாருக்கும் தாக்கம் கிடையாது. நீங்கள் இருக்கிற பொழுது இருந்த அந்த நோயினுடைய அந்த வீச்சு அப்போ வேறோ, அதுக்கு தக்கபடி நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க. இப்போ பயங்கரமான வீச்சு இப்போ எங்கள் தலைவர் கட்டுப்படுத்தினார். ஆகவே நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் கட்டுப்படுத்தினீர்கள், அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் கட்டுப்படுத்தணும். நோயினுடைய வீச்சுக்கு தக்கபடி எடுத்தால் நாங்கள் செய்திருக்கோம். ஆகவே ரெண்டு பேரும் எதிர்க்கிறோம், போட்டி போட்டுக்கிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டு அம்மா ஆட்சியில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஒரு நிமிடம் கூட மின் தடை இல்லாமல் மின்மிகை மாநிலமாக கடந்த 2ஆம் தேதி வரை இருந்தது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஒரு பக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த பொழுது மின் நுகர்வோருக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்குண்டான தேவையான கால அவகாசங்களை 2 முறை வழங்கி கால நீட்டிப்புகளையும் வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் குறைய தொடங்கிய பிறகு அதற்குண்டான கால அவகாசங்கள் தேவையில்லை என்று நிலந்த பொழுது, குறிப்பாக இன்னும் அந்த கட்டணத்தில் சில குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் அந்த கருத்துக்களை புகார்களாக சொன்ன பொழுது, இதுவரை தமிழக அரசினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 3 வகையான கணக்கெடுப்புகளை முன்னெடுத்து மக்கள் தங்களுடைய கட்டணங்களை செலுத்தலாம் என்ற உத்தரவுகளை வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 2019 மே மாதத்தினுடைய கட்டணம்
முந்தைய மாத கட்டணம் மீட்டர் கணக்கெடுத்து ஃபோட்டோ எடுத்து அதையும் கொடுத்து அதில் எந்த தேவைகளை அவர்கள் உணர்கிறார்களோ அதன் மூலம் கட்டணம் செலுத்தலான்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 1,140,000 பேர் தங்களுடைய கட்டணங்களை திருத்தி மின்வாரியத்திற்கு செலுத்தியிருக்கின்றார்கள். மின் தடை என்று சொன்னார்கள், மின்வெட்டு என்று சொல்லி. ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அதாவது 2011லேருந்து, குறிப்பாக அதுவும் 2016லேருந்து 2021 வரைக்கும் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தடைகள், பில்லர் வந்து ஃபியூஸ் ஆனதில் 541,533 தடவை தமிழ்நாட்டில் மின் தடை ஏற்பட்டிருக்கு. அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயில் ஆனதில் 10,282 தடவை மின் தடை ஏற்பட்டிருக்கு. கடந்த 9 மாத காலம் தமிழ்நாட்டில் மின் பராமரிப்பு பணிகளே மேற்கொள்ளப்படலை. குறிப்பாக மரக்கிளைகள் வந்து 83,553 மரக்கிளைகள் 10 நாட்களாக உயர் அதிகாரிகள் கணக்கெடுத்து அந்த மரக்கிளைகளை அகற்றுவதற்குண்டான பணிகள் இப்போ நடைபெற்று இருக்கு. பழுதடைந்த மின்கம்பங்கள் 36,737, சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் 25,260, தாழ்வாக செல்லும் மின்கம்பங்கள் 29,995, மின்கம்ப தாங்கு கம்பிகள் இல்லாதவை 32,164, பலவீனமான பீங்கான்கள் அதாவது இன்சுலேட்டர் வந்து 33,356, துணை மின் நிலையங்கள் 1,030. இதெல்லாம் 9 மாதம் பராமரிக்கலை. இதை பராமரிக்காதனால தொடர்ந்து அந்த மின்வெட்டு ஏற்படுகிறது. இதை பராமரிப்பதற்காக மாநில முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வழங்கி 10 நாட்களில் இந்த பணிகள் சீரமைப்பு பணிகள் இப்போ நடைபெற்று இருக்கு. எல்லாரும் நீங்கள் பேசும்போது, குறிப்பாக அதிமுக பேசும்போது என்ன சொல்கிறீங்க, மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா 242,000 பேர் விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்காங்க. உங்கள்கிட்ட மின்சார உபரியாக இருந்திருந்தால் காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 242,000 பேர்த்துக்கும் மின் இணைப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதாவது தேவையான மின்சாரத்தில் 1/3 தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தயாரிக்குது, மீதி ஒரு பகுதி மத்திய தொகுப்பு, மீதி ஒரு பகுதி அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின் கொள்முதலை செய்துவிட்டு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் தம்பட்டடிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய, குறிப்பாக இப்போ நம்முடைய ஆளுநர் உரையில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது, கடந்த காலங்களில் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தவறுகளை அதிக செலவினங்களை சீரமைக்கணும்னு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக 133,000 கோடி தமிழ்நாட்டுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. அது இல்லாமல் இன்னொரு, அதாவது 2 அமைப்புகள் இருக்குது, மின் பகிர்மான கழகம் தொடர் அமைப்புகள், இது ரெண்டுலேயும் வந்து இன்னொன்று 25,000 கோடி கடன் இருக்குது. மொத்தம் 159,000 கோடி தமிழ்நாட்டினுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. எவ்வளோ வட்டி கட்டினீங்க தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு 13,000 கோடி வட்டி கட்டியிருக்கீங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுங்களா, தனியாரெலாம் கடன் வாங்கினா 7.5%. மின்வாரி வாங்கின கடன் சுமை எவ்வளோ தெரியுங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5% ஆரம்பித்து 13% வரைக்கும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியிருக்கோம். இப்போ மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி இந்த ஆண்டு அந்த வங்கிகளிடம் பேசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பேச சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மாநில முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையால் 2,000 கோடி மின்வாரியத்திற்கு இந்த வட்டியில் மட்டும், வட்டி செலுத்தக்கூடிய விகிதத்தில் மட்டும் சேமிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான பணிகளை மின்வாரியம் தொடங்கியிருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மாநில தளபதியுடைய ஆட்சியில் மின்மை மாநிலமாக உயரும், அதற்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தில் மின்சாரத்துறை சிறப்பான பணிகளை செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னால் மின்தடை ஏற்படுகிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மின்தடை இல்லாமல் தமிழகம் இருந்தது என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு குறையை சொன்னார்கள். அதற்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் உரிய ஒரு பெரிய பட்டியலையே பதிலாக தந்தார். அவர் பதிலிருந்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மரக்கொலைகள் கட்டாதனாலும், மின்கம்பங்கள் பழுதுபட்டிருந்தனாலும், டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதுபட்டிருந்தாலும், 9 மாதங்களாக பராமரிப்பு பணி இல்லாதனால் தான் இந்த மின்தடை ஏற்பட்டிருந்து மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலில் சொன்னார்கள். ஆனால் மின்தடை என்பது 9 மாதங்களாக இல்லை, இந்த 1 மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். டிசம்பர் மாதமும் மின்தடை இருந்துச்சு, ஜனவரி மாதமும் மின்தடை இருந்துச்சு,
அதாவது அப்போ வந்து அந்த மரக்கிளைகள் அதுக்கடுத்து வரிசையாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. உங்களுடைய தேனி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கு தான் சொன்னோம். இப்போ 10 நாட்கள் பிரிந்தெடுக்கப்பட்டு அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய தொடர்ச்சிகள் குறிப்பாக வந்து 19ஆம் தேதி 31,480 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 33,019 பணிகளை மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 21ஆம் தேதி 27,313 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாகவே 29,477 பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆக 9 மாதங்கள் பராமரிப்பு பணிகள் செய்யாதனால இப்போ அந்த பணிகளை சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த மின்தடைகள் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. ஆக இந்த 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை மின்தடையே இல்லை என்ற நிலையை மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசு உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல 9 மாதம் பராமரிப்பு பணி நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொன்னார். ஏதாவது அவர் சொல்வதைப் போல மரக்கிளைகள் 85,000 கிளைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் வேண்டுமென்றால் அந்த பாதிப்புகள் வரலாம். ஒன்று, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல சென்னையில் புதைவடை தளம் இருக்கின்றது, அங்கே மரம் இருக்கின்றது, இங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை பற்றி முன்னாள் அமைச்சர் சொன்னார். சென்னையில் பில்லர் இருக்குது தெரியுங்களா? பில்லர் பீஸ் போச்சுன்னா அதை சரி பண்ணும் தெரியுங்களா? மாதம் மாதம் அதை பராமரிக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் பராமரித்தா தான் மின்சாரம் சீராக கொடுக்க முடியும். இதை தான் நீங்கள் செய்யலை. இப்போ நாங்கள் செய்கிறோம், 10 நாட்களில் எடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, மின்சாரம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கியதுன்னு நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். மூணு ரூபாய் முதல் 3.50 ரூபாய் வரை தமிழகத்திற்கு மின்சாரம் ஒரு யூனிட் வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. கடந்த ஆட்சியில் 7 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்காங்க. அது அந்த நிறுவனங்கள்லாம் மின்சாரம் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 4,300 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மின்சார வாரியம் பணம் கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சாலோ செய்யாட்டியோ, நமக்கு விநியோகம் செஞ்சாலோ செய்யாட்டியோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஆளுநர் உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை ஆய்வு செய்யப்படும், கடந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று ஆளுநர் உரையிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் இந்த மின் உற்பத்தியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னாங்க, மின் நிகழ்வுகளை யாரும் சொந்தமாக செய்ய மாட்டேன்னு சொல்லி. இன்னும் சொல்லணும்னா, நான் நிறையா மின்வாரியத்தினுடைய மானிய கோரிக்கையிலே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே அறிவிப்புகளில் நிதிநிலை அறிக்கையில் அதே திட்டம் அறிவிப்பு, ஆளுநர் உரையில் அதே திட்டம் அறிவிப்பு, இது எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தேர்தல் வாக்குறுதியிலே அதே திட்டம் அறிவிப்பு, தொடர்ந்து ஒரே வாக்குறுதி, ஒரே திட்டத்துக்கு 5 முறை அறிவிப்புகளை கொடுத்த அரசு, கடந்த அரசு. இதையெல்லாம் சீர்தூக்கி சீர் செய்யணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு முழுவதுமாக முடிக்கப்பட்டு தடையில்லாத மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.